மன்னார் வளைகுடா கடலில் மீன்பிடிக்க சென்ற பாம்பன் நாட்டுப்படகு மீனவரின் வலையில் அறநிறு கிலோ எடையுள்ள ராட்சத யானை திருக்கை மீன் சிக்கியது தமிழகத்தில் தற்போது அறுபத்தோரு நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை இதனால் பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நூற்றுக்கும் அதிகமான நாட்டுப்படகில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்கின்றனர் நாட்டுப்படகு மீனவர்கள் வழக்கம்போல மன்னார் வளைகோடா கடலில் மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பினர் அதில் ஒரு நாட்டுப்படகின் வலையில் சுமார் எட்டு அடி அகலத்தில் அறுநூறு கிலோ எடை கொண்ட ராட்சத திருக்கை மீன் ஒன்று சிக்கியது இந்த திருக்கை மீனின் முகம் யானை முகம் போல தெரிய பெரிய தோற்றத்துடன் உள்ளதால் இதனை யானை திருக்கை என மீனவர்கள் அழைக்கின்றனர் பிடிப்பட்ட அறுநூறு கிலோ மீனை கிலோ ஒன்றுக்கு தொன்னூறு ரூபாய் வீதத்தில் மொத்தமாக ஐம்பத்து நான்காயிரம் ரூபாய் கொடுத்து கேரள மீன் வியாபாரி ஒருவர் விலைக்கு வாங்கினார் ஒற்றை மீன் ஐம்பத்து நான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனையானதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனா்